கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. இரு மாநிலங்களுக்கும் நலன் பயக்கும் திட்டங்கள் குறித்த அறிக்கையை வழங்கினார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 7219 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 9651 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் உயர்வு. ஒரு கிராம் 4695 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 37276 ரூபாய்க்கும் விற்பனை. லோன் ஆப் செயலிகள் மூலம் கடன் கொடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. போலி விளம்பரங்களை நம்பி யாரும் கடன் பெற வேண்டாம் என சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வேண்டுகோள். ஆப்கானில் உள்ள மசூதியில் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல். குண்டுவெடிப்பில் சிக்கி 20 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தாய்லாந்திலிருந்து நள்ளிரவில் நாடு திரும்பினார். கொழும்பு அருகே அரசு மாளிகையில் தங்கியுள்ள அவருக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.